பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கொரோனா தொற்று மிக தீவிரமாக பரவியிருக்கும் சூழ்நிலையில் தமிழக முதல்வராக பதவி ஏற்றிருக்கிறார் முக ஸ்டாலின். இதனையடுத்து சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றது முதலே முக ஸ்டாலின் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார். தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவது, மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என ஓய்வில்லாமல் உழைக்கிறார். ஓய்வில்லாமல் பணியாற்றிய குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனவே தமிழக முதல்வர் முக ஸ்டாலினும் ஓய்வு எடுப்பது மிக அவசியம். அசாதாரண சூழ்நிலைகள் தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் முதல்வருக்கு எந்த கோப்பும் அனுப்பக்கூடாது. முதல்வரின் உத்தரவு கேட்பது என தொந்தரவு செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார், ராமமூர்த்தி அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் முதல்வர் என்பவர் அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் அபத்தமாக வழக்கு தொடர்ந்ததால் மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதத்தையும் நீதிபதிகள் விதித்தனர். அந்த தொகையை முதல்வரின் கொரோனா நிவாரணத்திற்காக வழங்க வேண்டும் எனவும் மனுதாரர் ஓராண்டுக்கு பொதுநல வழக்குகள் தொடர தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சரிதான், ஓய்வறியா இளைய சூரியனுக்கு ஓய்வு கொடுக்க நினைப்பது எந்த வகையில் நியாயம்? நன்றி.